மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வற்புறுத்தி கடந்த 6 மாத காலத்திற்கு மேலாக புதுடெல்லியில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 மாத காலத்தில் போராட்ட களத்தில் 475க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜூன் 5ஆம் தேதி, கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தான் இந்த 3 சட்டங்களையும் அவசர சட்டமாக மோடி அரசாங்கம் பிறப்பித்தது. ஆகவேதான் இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் அந்த சட்ட நகல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவது என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் சட்ட நகலெதிர்ப்பு போராட்டம் என்பது பல்லாயிரக்கணக்கான இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க தலைவர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். 3 வேளாண் விரோத சட்டங்களையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிக்க ஆதரவு விலைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். மின்சார திருத்த மசோதா 2021 திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தித்தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 26ஆம் தேதி இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்கிற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அடுத்து நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.